தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகுவும், பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அபினதாபு, அபினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபேயாம், ரெகபேயாவின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேவின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் ஜெருபாபேல், ஜெருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கியாம், எலியாக்கியாமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசார், எலையாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேயுமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யாக்கோப்பு தன்னுடைய புதல்வர்கள் எல்லோரையும் அழைக்கின்றார். அழைத்து என்னை சுற்றி நில்லுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அனைவரும் யாக்கோப்புவை புடைசூழ்ந்து நிற்க அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறார். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி, யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, யூதா உன் உடன் பிறந்தோர் அனைவரும் உம்மை புகழ்வார்கள் என்கிற நற்செய்தியை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை, இந்த உலகத்தின் மீட்பரை குறிக்கிறது. அதுவே இந்த உலகத்திற்கு விடுதலையையும் பாவத்திலிருந்து மீட்பையும் கொண்டு வருகிறது என்பதுதான் இந்த நற்செய்தி. அவரே இந்த உலகத்தை என்றென்றும் ஆட்சி செய்பவராக இருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்பதே இந்த இறை வார்த்தையினுடைய சிந்தனையாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியிலே தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியலானது அழகாய் வாசிக்கப்பட்டது. அதில் பல்வேறு நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் கவனித்தோம். ஆம், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு
நமக்கு ஐந்து விதமான செய்திகளை வலியுறுத்துகிறது. என்ன செய்திகள்? கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குறுதிதான் இன்றைய இறை வார்த்தையாக வாசிக்கப்பட்டது. தலைமுறை தலைமுறையாய் இந்த ஆசீர்வாதமானது ஒவ்வொருவருக்கும் உணர்த்தப்பட்டது. எப்பொழுது நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் இருவரும் தொடக்க நூல் 3:15 இறை வார்த்தையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன், அவளது வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். பாவம் செய்த போது, கடவுளுடைய கட்டளையை மீறிய போது, கடவுளை விட்டு அவர்கள் விலகிச் சென்ற போது, அந்த பாவத்திற்கான பரிகாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தப்படுவதை இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. வாக்குறுதி, இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குறுதி. அதையே இறைவாக்கினர் எசாயா வழியாக 11:1 இறை வார்த்தையில், ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மீட்பை, அவருடைய வருகையை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குறுதிதான் இந்த மூதாதையர் பட்டியல். இரண்டாவது சிந்தனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ திடீர் என்று இந்த உலகத்திற்கு வந்தவர் அல்ல. ஏதோ திடீர் என்று அவர் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டார் என்று சொல்வதற்காக அல்ல, மாறாக அவர் வரலாற்றில் பிறந்தவர். தலைமுறை தலைமுறையாய் அவருடைய பிறப்பானது அறிவிக்கப்பட்டு வந்தது. எனவே வரலாற்றில் பிறந்தவராக அவர் இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2:1 இறை வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் அகஸ்து சீசர் அரசராக இருந்தபோது, குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது, கலிலேயாவிலிருந்து நாசரேத்து ஊரிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த பெத்லகேமில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது ஒரு வரலாற்று நிகழ்வு, ஏதோ கதையோ கற்பனையோ இல்லை. மாறாக இறைவன் இந்த வரலாற்றில் பிறந்தார், இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக பிறந்தார் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை. எனவேதான் அத்தனை பெயர்களை நாம் வாசிக்க நேர்ந்தது. தலைமுறை தலைமுறையாய் இந்த வாக்குறுதி புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அந்த வாக்குறுதி நிறைவேறுவது வரலாற்றில் நிகழ்ந்த மறக்க முடியாத, அழிக்க முடியாத நிகழ்வு. மூன்றாவது சிந்தனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ மாட மாளிகையில் பிறந்தவர் அல்ல, மாறாக அவர் எளிமையின் வடிவை ஏற்று வந்தார். அவருடைய மாளிகை மாட்டுத் தொழுவம் தான், அவருடைய தொட்டில் தீவனத் தொட்டி தான், அவருடைய மெத்தை வைக்கோல் தான், அவருடைய விருந்தாளிகள் இடையர்கள் தான். எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். மெசியா வருவார், அவர் நம்மை மீட்கப் போகிறார் என்பது அவர்கள் அறிந்திருந்த உண்மை. இறை வாக்களருடைய ஒவ்வொரு முறையும் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த சிந்தனைகளின் வழியாக மீட்பர் பிறப்பார், மெசியா நமக்காக வருவார், அவர் நம்மை மீட்பார் என்கிற அந்த காத்திருப்பானது அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய எண்ணத்திலே மிக பிரமிப்பாக இருந்தது. அது ஏதோ நிச்சயம் அவர் ஒரு மாட மாளிகையில் பிறப்பார், பஞ்சனை மெத்தையில் பிறப்பார், பிரபலங்களோடு அவர் மிகவும் கொண்டாடப்படுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் எளிமையான மாட்டுத் தொழுவம், தீவனத் தொட்டி, வைக்கோல், இடர்கள் என்பதுதான் அவருடைய பிறப்பின் அடையாளம். அது எளிமையின் அடையாளம். எளிமையான வடிவிலே மனித உருவெடுத்து வாக்கு மனு உருவாகிறார். 4வது செய்தி, அன்னை மரியாவுக்கு இந்த பிறப்பில் மிக மிக முக்கியத்துவம் உண்டு.
ஏதோ அன்னை மரியாளை ஒரு கருவியாக கடவுள் இந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை. மாறாக இந்த வரலாற்றில், இந்த மீட்பின் திட்டத்தில் முன்குறித்து வைக்கப்பட்டவளாயிருக்கிறாள் அன்னை மரியாள். அவர் சிறப்பிடம் பெறுபவளாயிருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த மூதாதையர் பட்டியலில் 5 பெண்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாமார் என்கிற பெயர். அந்த தாமார் யார்? அவர் வேசித்தனம் பண்ணினாள் என்று தொடக்க நூல் புத்தகம் 38:24 இறைவார்த்தை சொல்லுகிறது. ராகாபினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த ராகா? யோசுவா புத்தகத்தில் 2:1 இறைவார்த்தை சொல்லுகிறது, அவள் ஒரு விலை மாது. ரூத்தினுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த ரூத்து? பிரவினத்து பெண். உரியாவினுடைய மனைவி பெத்சபா, தாவீது வேறொருவருடைய மனைவியை இவர் உரிமையாக்கிக் கொள்ளுகிறார். இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்க, நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லும்போது, இப்பேற்பட்ட பாவிகள் வாழ்ந்த, பாவக்கரையோடு இருந்த அந்த தலைமுறையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய்மையான உள்ளம் கொண்ட, தாழ்ச்சியான இதயம் கொண்ட, இறைவனுடைய திட்டத்திற்காக அணு அணுவாய் காத்திருந்த அன்னை மரியாளுடைய வயிற்றிலே அவர் கருவாகிறார், உதயமாகிறார். அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளம், எளிமையின் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொள்ளுகிறார், படைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மீட்பின் திட்டத்தில், அந்த இறை திட்டத்தில் அன்னை மரியாளுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புதான் இந்த உலகத்தினுடைய முழுமை நிறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலில் 2:10-11 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சுக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவில் தான் இந்த உலகம் முழுமை பெறுகிறது, இயேசு கிறிஸ்துவில் தான் இந்த உலகம் நிறைவடைகிறது என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறது. இந்த பிறப்பினுடைய பட்டியல் இயேசு கிறிஸ்துவோடு நிறைவு பெறுவதின் வழியாக அவரே இந்த உலகத்தின் முழுமை அனைத்தும் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த 5 செய்திகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிற செய்தி. கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடீரென்று வந்தவர் அல்ல, மாறாக அவர் வரலாற்றில் பிறந்தவர், எளிமையின் வடிவை ஏற்று வந்தார். அவருடைய பிறப்பில் அன்னை மரியாளுக்கென்று மிகப்பெரும் ஒரு பங்கு இருந்தது, முக்கியத்துவம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தினுடைய முழுமை நிறைவு என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிறப்பை கொண்டாட தயாராகுவோம். ஆமென். மரணம் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே.
இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.